போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. वीडियोस எல்லாம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற वीडियोस எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டட் நோட்டிபிகேஷன்ல வரணுமா? கண்டிப்பா கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கோட்டை கொத்தளம் பரிவாரங்களோடு சிம்மாசனமிட்டு மந்திரி பிரதானிகள் படைபரிவாரங்களோடு கொடிகட்டி ஆண்ட கண்டமனூர் ஜமீன் கட்டிய கோட்டைகள் கோயில்கள் தேனி மாவட்டம் முழுவதும், குறிப்பாக வருசநாடு பகுதி முழுவதும் நிறைய இருக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தெப்பம்பட்டி என்கின்ற கிராமத்தில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழம் பெருமை வாய்ந்த அகோபலராய பெருமாள் கோவில் இருக்கின்றது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் இன்றைக்கு பழுதடைந்து கிடப்பதை வீடியோவாக படமெடுத்து அதை போட வேண்டும் என்று முடிவெடுத்து நாங்கள் அங்கே சென்றபோது, கோவிலுக்குள் போகாதீர்கள், இந்த கோவிலுக்குள் இருக்கின்ற புதையலை பூதம் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றது, கோயிலுக்குள் பாம்பு போன்ற விசச்சந்துக்கள் நிறைய இருக்கின்றது என்ற ஊர்க்காரர்களுடைய எச்சரிக்கையை மீறி அந்த பாலடைந்த 400 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை பற்றிய வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் உள்ளே சென்று கொண்டிருப்பதைத்தான் நீங்கள் இந்த காணொளி வாயிலாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வருஷ நாட்டு ஜமீன்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த கலையம்சம் பொருந்திய அகோபலராய பெருமாள் கோவில் சிதைந்து கிடப்பதைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு 2 கோடி ரூபாய் இருந்தால் கூட இப்படி ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோவிலை கட்ட முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான கலையம்சம் நிறைந்த கோவில் இந்த அகோபலராய பெருமாள் கோவில். மிக அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த புடைப்பு சிற்பங்கள் நிறைந்த கோவில். கோயிலை சுற்றியுள்ள மதிற்சுவர்கள் முழுவதும் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கின்ற பல்வேறு வகையான புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றது. மிக அற்புதமான கட்டிடக்கலையை பிரதிபலிக்கின்ற வகையிலே பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நிற்கின்றது தெப்பம்பட்டியில் இருக்கின்ற அகோபலராய பெருமாள் கோவில். பராமரிப்பு இல்லாததால் சிதிலமடைந்து கிடக்கின்ற மதில் சுவர்களைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஜமீனாக விளங்கிய வருசநாடு கண்டமனூர் ஜமீன்களால் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலமாக இருந்த கோவில் இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையில் சிதைந்து கிடக்கின்றது. டைனோசரை இன்றைக்கு திரைப்படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் எந்தவித விஞ்ஞான சாதனங்களும் விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்திலே சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பே டைனோசரை புடைப்பு சிற்பங்களாக தாங்கி நிற்கின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த அகோபலராய பெருமாள் கோவில். அற்புதமான கலைநயமிக்க புடைப்பு சிற்பங்களை தாங்கி நிற்கின்ற ஜமீன்கள் காலத்து கோவில் இடிபாடுகளை சுமந்து இன்று நிற்கின்றது.
சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே வேதனையை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு சிலை செய்ய வேண்டும், சிற்பத்தை செதுக்க வேண்டும் என்றால் நம்முடைய பொறியாளர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஆனால் எந்தவித எழுத்தறிவு, மொழியறிவு, கலையறிவு இல்லாத காலத்திலே தமிழர்களின் கலையை, தமிழர்களின் பண்பாட்டை, தமிழர்களின் வீரத்தை, தமிழர்களின் கலாச்சாரத்தை புடைப்பு சிற்பங்களாக தாங்கி நிற்கின்ற தெப்பம்பட்டி அகோபலராய பெருமாள் கோவில் எல்லோரையும் பிரமிக்க வைக்கின்றது. இப்படி கற்பனை வளமிக்க இந்த கோவிலை வருஷ நாட்டு ஜமீன்கள் எவ்வளவு ரசித்து கட்டியிருப்பார்கள். எத்தனை எத்தனை ஜமீன் அரண்மனையைச் சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இந்த கோவில் விளங்கி இருக்கும். எப்படிப்பட்ட வழிபாடுகள், வேடிக்கைகள், எத்தனை எத்தனை திருவிழாக்கள் இங்கு நடந்து இருக்கும். எத்தனை குடமுழுக்கு கும்பாபிஷேகங்கள் இங்கே நடந்து இருக்கும். எத்தனை எத்தனை ஜமீன்கள், எத்தனை எத்தனை மகாராணிகள், எத்தனை எத்தனை மந்திரி பிரதானிகள், எத்தனை எத்தனை படைபரிபாலங்கள் இந்த அகோபலராய பெருமாள் கோவில் வளாகத்தை வலம் வந்து இருக்கும். அப்படி அவர்கள் வலம் வந்த பாதைகள் இன்றைக்கு முள் செடிகளும் எரிக்கலம் செடிகளும் நிறைந்த இடமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆண்டுகள் கோட்டை கட்டி ஆண்ட கண்டமூர் ஜமீன்களுடைய வழிபாட்டு தலமாக இந்த கோயில் இருந்து இருக்கும். எப்படி ஒரு சிறப்பு மிக்க வழிபாடுகள் இந்த இடத்தில் நடந்து இருக்கும். எப்படி ஒரு திருவிழாக்கள், வான வேடிக்கைகள் நடந்து இருக்கும். இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்வது மாதிரி ஆயிரம் ஆயிரம் வரலாறுகளை சுமந்து நிற்கின்றது தெப்பம்பட்டி அகோபலராய பெருமாள் கோவில். எவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த சுற்றுச்சுவர்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் நிறைந்த படிக்கட்டுகள் இன்றைக்கு மிகவும் சிதைந்து மோசமான நிலையிலே கிடப்பதுதான் நமக்கு வேதனை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த, இவ்வளவு பழம்பெருமை வாய்ந்த இந்த கோவிலை பற்றி ஊர்க்காரர்களை தவிர வேறு யாருக்காவது தெரிந்திருக்கின்றதா? உள்ளூரில் இருப்பவர்களுக்கும் இந்த கோயிலுடைய அருமை தெரியாமல், கண்டமனூர் ஜமீனுடைய பெருமை தெரியாமல் இந்த இடங்களில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த வருங்கால இளைய தலைமுறையினர் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த காணொளி பதிவு. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் மிகவும் இடிபாடுகள் நிறைந்த கோவில் என்று தெரிந்தும் இதற்குள் போய் வீடியோ எடுக்க வேண்டும், இந்த கோவிலை பற்றி எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், இதை புனரமைப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வந்தோம். இது வெறும் கோவில் மட்டுமல்ல, மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கிய வருஷ நாடு கண்டமனூர் ஜமீன் அரண்மையைச் சேர்ந்தவர்களின் முக்கியமான வழிபாட்டு தலம். இப்படி 400 ஆண்டு கால வரலாறுகளை சுமந்து கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த கோவில். இன்றைக்கு எந்த விதமான வழிபாட்டு அடையாளங்களே இல்லாமல் ஒரே இருட்டடைந்து கிடக்கின்றது. மேற்கூரைகள் இல்லாமல் சேதமடைந்து கிடக்கின்றது. கருவறையிலே இருந்த சுவாமி சிலைகள் இங்கே, கோவில் வளாகம் முழுவதும் வீற்றிருக்கின்ற பிரம்மாண்டமான அகோபலராய பெருமாள் உட்பட அனைத்து சிலைகளும் எங்கே போனது? சுவாமி சிலைகளே எதுவும் இல்லாமல் பாழடைந்து கிடக்கின்றதே. கருவறை தொடங்கி கோவில் வளாகத்திற்குள் இருக்கின்ற அமானுஷ்யமான இருட்டு நம்மளை மிகவும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றதே. நமக்கு பின்னால் யாரோ வருவது மாதிரி, நமக்கு பின்னால் யாரோ நிற்பது மாதிரி ஒரு பயம் நம்மள் நெஞ்சை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றதே. எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் இன்றைக்கு இருட்டடைந்து கிடக்கின்றது. வளாகம் முழுவதும், மேற்கூரை முழுவதும் சிதைந்து போய் கிடக்கின்றது. இந்த கோவில் ஏன் இப்படியே சிதைந்து கிடக்கின்றது? ஏன் இதை யாரும் பராமரிக்காமலே நீண்ட வருடங்களாக இப்படியே கிடக்கிறது? ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த கண்டமனூர் வருஷ நாட்டு ஜமீன் இன்றைக்கு வாரிசுகளே இல்லாமல் போனதுதான் காரணமா? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. கண்டமனூர் ஜமீனு கண்டம் பண்ணிட்டாருன்னு சினிமாவில் வடிவேல் கிட்ட ஒரு பொண்ணு சொல்றத காமெடியா கேட்டு குலுங்கி குலுங்கி சிரிச்சிருப்போம். அது நகைச்சுவை மட்டுமல்ல, அது ஒரு உண்மை கதை. 72 பாளையப்பட்டுகளில் மிகப்பெரிய பாளையப்பட்டா விளங்கிய கண்டமனூர் ஜமீன் தன்னுடைய தவறான நடத்தையால, கூடாத பெண் சகவாசத்தால, உல்லாச சல்லாபத்தால கடைசி காலத்துல யாரும் பார்க்க கூட நாதி இல்லாம பழியர்கள் வாழக்கூடிய வேலப்பர் கோயில் குகையில அனாதையா செத்து போனாரு. சிம்மாசனம் போட்டு ஜமீன்தார்
மந்திரி பிரதானியே சேவகர்கள் ஆட்சி செஞ்ச ஜமீன்தார்கள் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆசைப்பட்டு தன்னோட சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து போனாங்க. வில்லுவண்டி மணிமாடு நூத்துக்கணக்கான சேவகமாரோட வளமந்த கண்டமனூர் ஜமீன், அவர்களோட அரண்மனை கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு இல்லாம பாலடைஞ்சு அழுக்கேறி கடைசியில இருந்த இடம் தெரியாம மண்ணோட மண்ணா போச்சு. எது எப்படி இருந்தாலும் அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச 400 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்த அகோபலராய பெருமாள் கோவில் புதுப்பொழிவு பெறணும். இந்த அகோபலராய பெருமாள் கோயில மீட்டெடுக்கிற பணியில ஆன்மீக அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் மீட்டெடுத்து புனரமைப்பு செய்யணும். இது ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு தலமா மாறணுங்கிறது தான் எங்க அனைவரோட நோக்கம். இதை போல எத்தனையோ கோவில்கள் தேனி மாவட்டம் முழுவதும் பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள் பாலடைந்து சிதைந்து கிடக்கின்றது. அதையெல்லாம் மீட்டெடுக்கணும், புனரமைப்பு செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது ஆன்மீக அன்பர்கள், சமூக ஆர்வலர்கள் மீட்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியை நாங்கள் உங்கள் மத்தியிலே நாங்கள் பதிவு செய்கிறோம்.